ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் ரெசிபீஸ். இன்றைக்கி சுரக்காய் மசியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சுரக்காய், தக்காளி ஒன்று, சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம் 10, வரமிளகாய் 2, பச்சை மிளகாய் 1, பூண்டு 6 பல், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், சீரகம், நல்லெண்ணெய், கறிவேப்பிலை கொஞ்சம், பெருங்காயம் தாளிக்கிறதுக்கு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் நம்ம சூடானதும் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டதுக்கப்புறமா சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, பூண்டு, வரமிளகாய் 2, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு லேசாக வதக்கி விடலாம். ரொம்ப நேரம் வதங்கணுங்கிறது இல்லை, நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம், ஸோ லைட்டாக வதங்கினா போதும். அதுக்கப்புறமா தக்காளி, கலந்து விட்டதுக்கப்புறமா சுரக்காய் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபிங்க இது. இட்லிக்கு தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக புளியும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ புளி போடலை. மிளகாய்த்தூள், அப்புறம் உப்பு, ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சுட்டு ரெண்டு விசில் விட்டு இறக்கிக்கலாம். இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சு, நம்ம இறக்கி வச்சுக்கலாம். குக்கர் விசில் அடங்கினதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. நம்மக்கிட்ட மத்து இருந்தால் மத்தில் கடைஞ்சிக்கலாம், இல்லைன்னா ஸ்மாஷில் நீங்கள் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டு அது சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் சீரகம், கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற அந்த குழம்பு எடுத்து ஊற்றிக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ லேசாக கலந்து விட்டு மூடி வச்சு நம்ம ஒரு கொதி விட்டு இறக்கிக்கலாம். மூடி வச்சாச்சு, ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இட்லிக்கும் தோசைக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.